ஹாய், இப்போ நம்ம பண்ண போகிறது ஸ்பானிஷ் சிக்கனிட்டா டிஷ். இது வந்து கிளாசிக் இட்டாலியன் டிஷ்ஷு. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் சிக்கன் ஹேம், ஸ்பினச், கார்ன் கர்னல்ஸ் அண்ட் சவாப்பி சீசனிங். இது நமக்கு தேவையானது. இப்போ ஃபில்லிங் பண்ணலாம் எப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இப்போ ஆயில் ஆட் பண்ணி, ஆயில் ஹீட் பண்ணு, சிக்கன் ஹேம் ஆட் பண்ணு, நெக்ஸ்ட் ஸ்பினச் 1 or 2 minutes சாட்டே பண்ணு, அதுக்கப்புறம் கார்ன் கர்னல்ஸ் ஆட் பண்ணு. இது ஜஸ்ட் ஒரு 3 to 4 minutes வரைக்கும் குக் பண்ணு. 3 to 4 minutes ஆனோடனே நம்ம இப்போ வந்து சீஸ் ஆட் பண்ணுறோம். இப்போ இந்த சீஸ் மெல்ட் ஆகிடுச்சு. மெல்ட் ஆகிற ஸ்டேஜில் நம்ம ஜஸ்ட் டேர்ன் ஆஃப் பண்ணுறோம் ரேஞ்சை. கொஞ்சம் நேரம் அது கோல்ட் ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை மின்ஸ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனில் ஸ்டஃப் பண்ணு. மின்ஸ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனில் இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கிற ஃபில்லிங்கை வந்து இப்போ ஸ்டஃபிங் பண்ண போகிறோம். அது எப்படி ஸ்டஃபிங் பண்ணுறோங்கிறத தான் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இன்னும் சீஸியாக ஜூஸியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் சீஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணலாம். இப்போ இதை ஃபஸ்ட்டு க்ரில் பண்ணுன்னு அதுக்கப்புறம் பேக் பண்ண போகிறோம். அது எப்படிங்கிறத பார்க்கலாம். டூ டு த்ரீ மினிட்ஸ் வரைக்கும் க்ரில் பண்ணு. இப்போ சிக்கனிட்டா க்ரில் ஆகிடுச்சு. இனிமேல் இதை 200 degrees centigrade 6 to 8 minutes வரைக்கும் பேக் பண்ணு. சிக்கனிட்டாவை பேக் பண்ணி எடுத்து முடிச்சாச்சு. இதை வந்து நம்ம மேஷ் பொட்டேட்டோவோட சர்வ் பண்ணலாம். இந்த சிக்கனிட்டாவுக்கு நம்ம சாஸ் தரோம்னா ஸ்மோக் பார்பெக்யூ சாஸ் இங்கே தரோம். இதுதான் ஸ்பானிஷ் சிக்கனிட்டா. இந்த டிஷ் வேணும்னா சென்னையில் நீங்கள் பேசில் வித் ட்விஸ்ட்டுக்கு வாங்க. என்ஜாய் பண்ணி சாப்பிடலாம். மேரி கிறிஸ்மஸ்.